வணக்கம் நண்பா, நாங்க இன்னைக்கு ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற குளங்களை பார்க்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஜாழ்ப்பாணத்துல பொதுவா தண்ணி பிரச்சனை இருக்கு. ஜாழ்ப்பாணத்துல பொதுவா தண்ணி வந்து விவசாயத்துக்கு பிரச்சனை இருக்கு, மற்றது குடிநீர் பிரச்சனை இருக்கு. அந்த வகையில நாங்க இப்ப குளங்களை பார்க்க வந்திருக்கோம். ஜாழ்ப்பாணத்துல தண்ணி பிரச்சனைக்கு முக்கிய காரணம் ஒரு ஒழுங்கான குளம் இல்லை, இரணமடு குளம் மாதிரி ஒரு பெரிய குளம் இல்லை. ஸோ இதனாலதான் தண்ணி பிரச்சனை இருக்குமோன்றதை பற்றி இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க நாம வீடியோக்கு போலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க மணியை அடிச்சுட்டு வாங்க. சொட்டு நீரும் எங்கள் சொத்து என்ற கருத்துக்கு நாங்க ஜாழ்ப்பாணத்தில் கடந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா எல்லா நியூஸ்லேயும் வெள்ளம், மழை, வெள்ளப்பெருக்கு, தண்ணியோடுதானே தண்ணியெல்லாம் காட்டியிருப்பினோம். ஆனால் அந்த நீரை எவ்வாறு சேமிக்கிறது என்றதை பற்றி இது வரைக்கும் யாருமே கதைச்சிருக்க மாட்டினோம். ஜாழ்ப்பாணத்தில் ஆங்காங்கே சிறு சிறு குளங்கள் இருந்த போதிலும் கிடைக்கப்பெறும் முழு மலை வீழ்ச்சியையும் சேமிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குளம் இங்கே ஜாழ்ப்பாணத்தில் இல்லை. எனினும் சிறு சிறு குளங்களை நன்றாக கட்டி பராமரித்து கொண்டு வரையினும் இது வந்து வட்டுக்கோட்டையில் இருக்கிற குளம், வட்டுக்கோட்டை ஜெஃப்னா காலேஜ் டெக்னிக்கல் காலேஜுக்கிட்ட இருக்கிற குளம். இது தற்போது தான் புனரமைப்பு செய்யப்பட்டு இவ்வாறு காட்சியளிக்குது. இவ்வாறு நிறைய குளங்கள் எங்களோட ஊர் வழியே இல்லை காணிக்கரையெல்லாம் இருந்த போதிலும் இதில் இருந்து மேலதிக நீர் வந்து கடற்கரையை தான் சென்றடையுது. ஒரு குறிப்பிட்ட அளவு நீரை மட்டுமே இந்த குளங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடியதாக இருக்குது. எனினும் மேலதிகமான பெரும்பாலான நீர் வந்து இந்த குளங்களிலிருந்து கடற்கரையை தான் சென்று அடையுது. இவ்வாறான குளங்கள் மூலம் அந்த குளத்தை சுற்றியுள்ள காணிகளும் அந்த இடத்துல இருக்கிற காணிகளும் தான் நன்மை பெறினமே ஒழிய பூரண நன்மை ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்களுக்கு கிடைக்க இல்லைன்னு தான் சொல்லணும். ஜாழ்ப்பாண விவசாயிகளை பார்த்திங்கன்னா வருடத்தில் ஒரு முறை தான் நெல் விதைக்கினோம். அதைத்தான் பெரும்போகம் என்றும் மற்றதை சிறும்போகம் என்று. சிறும்போகத்தில் வந்து நெல் விதைக்கிற ஆக்கள் என்பது இல்லை. இலங்கையில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா வருடத்தில் மூன்று முறை நெல் விதைக்கினோம். இதற்கு ஜாழ்ப்பாண காலநிலை ஒரு பக்கம் காரணமாக இருந்த போதிலும் நீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய போதுமான குள வசதி இல்லைன்னு தான் சொல்லணும். ஜாழ்ப்பாணத்தில் இரணமடு குளத்திலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கான திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. இருந்த போதிலும் இரணமடு குளத்திலேயே தண்ணி போதாத பிரச்சனை இருக்குது. அதுக்கான ஒரு தீர்வு ஜாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய குளம் ஒன்றை அமைக்கிறான். இந்த அடித்த இப்போ கடைசியாக அடித்த மலையோட எவ்வளோ நீர் வந்து தேவை இல்லாமல் கடலோடு சேருதுன்றது உங்களுக்கு முதல் வீடியோவில் பார்த்துருப்பேன். உடனடாக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஸோ அதில் இருந்து வெளியேறுற தேவையில்லாத தண்ணியை ஒரு குளம் ஒன்றை அமைச்சு அதுக்கு சேகரித்தா அந்த தண்ணியை நாங்கள் பேந்து பாவிக்கலாம். இதுக்கான ஒரு திட்டம் ஜாழ்ப்பாணத்தில் இதுவரைக்கும் இருந்த பாடில்லை. இந்த வழுக்கியாரால் நீரோடி இதுவரைக்கும் கடலோடு கலந்து கொண்டது கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று கிழமே ஆகுது. இவ்வளவு நீரையும் மறித்து ஒரு குளமாக கட்டினா அந்த நீர் எவ்வளவு உபயோகப்படும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இவ்வாறு வழுக்கியாற்ற நீரும் குளத்திலேருந்து மேலதிக நீரும் கடலோட கலக்குது. இவ்வளவு நீரையும் சேமித்து பாதுகாக்க வேண்டியது எங்களோட ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கடமையுமாகும். நம்ம ஊரிலேயே தண்ணி இருக்கும்போது நாம ஏன் வெளியூருக்கு போகணும் சற்று சிந்தித்து பாருங்கள். நீர் வீண் விரயமாகுவதை தடுப்போம், நம்ம ஜாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. திஸ் இஸ் சசி சேகரன் ஃப்ரம் ட்ராவல் அண்ட் கேப்ஷர் சைனிங் ஆஃப்.